ஜான் என்பவர் தர்மபுரியை சேர்ந்தவர். தன் மனைவி மற்றும் மகளை பிரிந்து வாழ்ந்து வந்த அவருக்கு தர்மபுரி மாவட்டம் பன்னிக்குளத்தை சேர்ந்த புனிதா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. புனிதாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரு மகன்கள் உள்ள நிலையில் சில வருடங்களுக்கு முன் கணவர் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் இருவருக்கும் இடையேயான பழக்கம் திருமண பேச்சுவார்த்தை வரை சென்றிருக்கிறது. இதனிடையே கோவையில் வீடு வாடகைக்கு எடுத்த ஜான் அங்கு புனிதா மற்றும் அவரின் மகன்களுடன் வசித்து வந்த நிலையில் சுமார் 3 கோடியே 50 லட்சம் மதிப்பிலான தன் சொத்துக்களை புனிதாவுக்கும் அவரின் மகன்களுக்கும் எழுதி கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் திடீரென இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஜானை திருமணம் செய்ய மறுத்து புனிதா துரத்தி அடித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜான் போலீசில் புகார் அளித்து உள்ளார். இந்நிலையில் போச்சம்பள்ளியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் தன் மகன்களுடன் வசித்து வந்த புனிதாவை போலீசார் கைது செய்ய முயன்ற போது வீட்டின் கதவை அடைத்துக் கொண்டு புனிதா தற்கொலை மிரட்டல் விடுத்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணா ஜான் என்ன அழிச்சிருக்கான், ஒரு விதவையை இப்படியா டார்ச்சர் பண்ணுவீங்க சார், யாரும் இல்லைன்னா?